ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். எக்ஸாம்பிள் 9.14 பார்க்க போகிறோம். இங்கே கிரேட்டஸ்ட் இன்டிஜர் கொடுத்துருக்காங்க. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஏற்கனவே நான் சம்ல பார்த்துருக்கோம், கான்செப்ட் சொல்லியிருக்கோம். சரி, ஓகே, கவனிங்க. இதை ஃபஸ்ட்டு ஐ ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஐ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1.5 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்பர் லைன் ஒன்று நம்ம போட்டுக்கலாம். இங்கே 0 கொடுத்துருக்காங்க, அப்புறம் 1.5 கொடுத்துருக்காங்க. 0 to 1.5. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம கிரேட்டஸ்ட் இன்டீஜர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் சரி, நல்லா கவனிச்சிங்க. எக்ஸ் ஸ்கொயர் இப்போ 0 to 1 நம்ம எடுத்துக்கலாமா? ஓகே. அப்புறமா 1 to √2 எடுத்துக்கலாம். ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 2 தானே வரும். அப்போ இங்கே ரூட் 2 எடுத்துக்கிறேன். அப்படியா, ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் 2. அப்போ ரூட்டோட வேல்யூ என்னென்னா, ரூட் 2 ஈக்குவல் டு 1.414. அப்போனா அந்த 1.5க்கு மட்டும் என்ன இருக்குது? ரூட் 2. இங்கே ஸ்கொயர் இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம்? ரூட் 2 எடுக்கிறோம். அப்போ ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? 2 தானே கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நல்லா கவனிச்சுட்டுருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு இன்டர்வல் வந்து என்ன பண்ணுறேன், 0 to 1 வரைக்கும் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்டர்வல் 0 to 1. நீங்கள் 0 to 1 நீங்கள் என்ன வேல்யூ எடுத்தாலும் சரி, இப்போ 0.1 அண்ட் ஸோ ஒன், 0.9999 எடுத்தாலும் சரி, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் என்ன வரும்? 0 தான் வரும். அப்போ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? அப்போ 0 ஸ்கொயர் பண்ண ஆன்சர் என்ன வருங்க? 0. புரியுதா? அப்புறம் 1 to √2 வரையும் இருக்குது, அதை எடுக்கிறேன். பாருங்கள், இங்கே லெஸ் தென் 1 தான் போட்டிருக்கேன். 1 = 1 போட்டிங்கன்னா தப்பாயிடும். கவனிச்சிடுங்க, இங்கே லெஸ் தென் ரூட் 2 வரைக்கும், லெஸ் தென் ரூட் 2 வரைக்கும், 1.3 வரைக்கும் இங்கே போடலாம்னு வச்சிங்களேன். இங்கே போட்டிங்கன்னா இங்கே எல்லாம் லெஃப்ட் சைடு உள்ள வேல்யூ தான் எடுக்குன்னு சொல்லியிருக்கேனா? அப்போ இங்கே என்ன இருக்குது? 1. இந்த 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1. அதுக்கப்புறம் ரூட்டிலேருந்து 1.4 வரைக்கும், 1.5 அப்படி வச்சிங்களேன், லெஸ் தென் 1.49999 வச்சுங்க. அப்போது இதுக்கு என்ன இருக்குது? ரூட் 2 இருக்குது. லெஃப்ட் சைடில் என்ன வேல்யூ இருக்குது? ரூட் 2. ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 ஆகிடும். அவ்வளோதாங்க. அப்போது அந்த க்வெஸ்சன் அப்படி எழுதுங்க, ஐ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1.5 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் இன்டர்வல் 0 to 1 போடுறேன். 0 to 1 இங்கே என்ன இருக்குது? 0 dx. செகண்ட் இன்டர்வல் என்ன இருக்குது? 1 to √2 போடுறேன். 1 to √2 இங்கே என்ன இருக்குது? 1 into dx 1 dx. இப்போ தேர்ட் இன்டர்வல் வந்து ரூட் 2 1.5 இருக்குது, 1.5 இங்கே என்ன? 2 dx. அவ்வளோதான். இன்டகிரேஷன் ஆஃப் 0 dx வந்து 0 தான், அதை விட்டுருங்க. இன்டகிரேஷன் ஆஃப் 1 dx வந்து எக்ஸு, சரியா? ஓகே. இப்போ லிமிட் வந்து 1 to √2 ப்ளஸ் 2 வந்து வெளியே எடுத்துருங்க. இன்டகிரேஷன் ஆஃப் அப்போ 2 எடுத்துனா வெறும் எக்ஸ், வெறும் டிஎக்ஸ் தான் இருக்கும். இன்டகிரேஷன் டிஎக்ஸ் வந்து எக்ஸ் தான். எக்ஸ் 2 to √2 to 1.5, சரியா? ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக √2 - 1 ப்ளஸ் 2 × எக்ஸுக்கு பதிலாக 1.5 மைனஸ் அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக லோயர் லிமிட் √2. அப்போ √2 - 1 உள்ள 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 1.5 என்ன ஆயிரும்? 3 ஆகிடும். மைனஸ் 2 × √2 2 √2. இப்போ நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 ம் 1 இருக்குது. 3 ஒன்று போச்சுன்னா 2, அப்புறம் -2 √2 ஒரு √2 போச்சுன்னா -√2. தட்ஸ் ஆல் ஆன்சர்.